அன்னைக்கே உன்னை மறைகள்ல வேத இதிகாசங்கள்ல சூத்திரன் விபச்சாரி மகன் பார், கோயிலுக்குள்ள நீ போ, தாராளமா போங்க வாங்க. இட்ஸ் எ ஓபன் சேலஞ்ச் டு எனி ஹிந்து பிரதரன். கம் ஆன், வீல் கோ டு எ டெம்பிள் வித் எ பிராமின் வுமன். நானே செட்டப் பண்ணி கூட்டு வரேன். மடிசார் கட்டி அவ பண்ண பிரம்மதேய நமகாமா, நீ பண்ண சூத்திரவாலய சமஹாய நமகாமா, பாத்தியா? வை திஸ் ஹேப்பன், வாட் இஸ் திஸ்? அப்படிமா சூத்திரவாலய சம, இந்த விபச்சார மகனால் ஏற்படுகின்ற தீட்டிலிருந்து விலக்கி வைப்பாயாக. நாங்க அப்படியா சொல்றோம்? நல்லி வல்லுரி உள்ள மக்களே, ஓ முமீன்களே, ஓ முஸ்லிம்களே, ஹலோ பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வாலைக்கும் சலாம், உனக்கும் அது உண்டாகட்டும் என்று சொல்லுகின்ற சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்ற எங்களை வந்து ஒன்னையும் மூலம் அடிக்கி விட்டு என்னையும் ஒன்னையும் மூட்டி விட்டு இவன் வாங்கி கொடுத்துக்கிறான். நோ பிரதர், வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் யூ, வி ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ஹவ் கேம் ஃபார் யுவர் ஓன் டிவோஷன் அண்ட் சால்வேஷன். ரிமெம்பர் தட், உன்னுடைய விடுதலைக்காக வந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மகனும் உணர்ந்துகொள். உனக்கு விடுதலை வேண்டுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். நீ இந்தியாவிலே இந்தியனாக இருக்கலாம், நீ இந்துவாக இருந்து கொள், நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அந்த நிலையில் நாங்களும் இருந்தவன் தான். இன்று நாங்கள் ஏன் எங்கள் வாழ்களை கண்டு நடுங்குகின்றார்கள்? இன்னைக்கு ஏன் நடுங்குறான்? நீ இந்து முன்னணியின் கத்திட்டு போ வேணாம் சொல்ல, உன்னை எந்த அரசியல்வாதியாவது மதிச்சானா? இல்ல. சமதோ லத்தீமோ ஆளுக்கு பாதியா பிச்சுக்கிறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் தயாரா இருக்காண்டா? நீ 90% கத்துற, ஆனா எங்க 14%க்கு 10% கத்தியும் கத்துறான். பார் அரிஜ 26% அவங்களுக்கு. சேப்பன் ஒரு பக்கம் புடிச்சுக்கிறான், பாலசுப்ரமணி ஒருத்தர் புடிச்சுக்கிறான், ஏழுமலை ஒருத்தர் புடிச்சுக்கிறான். ஏன்? நீ ஒண்ணுக்கு இல்லாத வெத்து வெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா கத்திக்கிட்டே இருப்ப. நீ வேதங்களும் இதிகாசங்களும் உங்களை சூத்திரணிச்சு தமிழா நிறைகவர்ந்து நின்ற உன்னை வேத இதிகாசங்களில் மறைவழிக்க துவங்கும் போதே நீ மறுப்புகள் விட மறுத்து விட்டாய். அதனால் தான் இன்று நிறைமாத கற்பனிகளின் நிழல்களை கூட இலங்கையில் சுடுகிறார்கள். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நிறைகவர்ந்து நின்ற உன்னை மறைகள் பழிக்க துவங்கின, அன்றே நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய். அதன் பின்விளைவு, அந்த ஆக்சனுடைய ரியாக்சன், இன்று நிறைமாத கர்ப்பிணிகளின் நிழல்களை கூட இலங்கையில் சுடுகிறார்கள். தெரியுமா உனக்கு?